ஸோ ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் அண்ட் டிண்டர் இந்த மாதிரியான ஆப் வந்து நிறைய பேர் கம்யூட்டட் ஆக்கியிருக்கு, ரெண்டு ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பித்து வச்சுருக்கு. ஆனால் இந்த காயின் ஆஸ் டூ சைட் அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்ல விஷயமும் இருந்தால் கெட்ட விஷயமும் இருக்கும். இந்த ஆப்லேயும் சில பிரச்சனைகளும் இருக்குது. அதே மாதிரி டிண்டரில் நடந்த ஒரு மர்டரை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். டிண்டர் ஆப்லாம் வந்து வேற லெவலில் இங்கே வந்து ரீச் ஆகிட்டு இருக்கு. ஏப்ரல் டைமில் வந்து ரெண்டு பேர் வந்து டிண்டரில் மேட்ச் ஆகிறாங்க, ஒரு பொண்ணும் ஒரு பையனும். அதில் அந்த பையன் சொல்கிறான், நான் டெல்லியில் வந்து ஒரு பெரிய மில்லியனர், எங்களோட டேர்ன் ஓவரு 100 crores கிட்ட இருக்கும் ஏறுக்கு அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்கிறான். இந்த பொண்ணு சொல்லுது, நாங்களும் ராயல் ஃபேமிலி தான், எங்கள் வீட்டில் எல்லாமே ஃபிலிம் மேக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுது. ஒரு நாள் இந்த பையனை அந்த பொண்ணு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு இந்த பையன் போகிறான். போகும்போது காரை நிப்பாட்டி ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு போகிறான், ஏன்னா அந்த பொண்ணுக்கு அந்த இது பிடிக்கும் அப்படின்றதால. இவனும் வாங்கிட்டு அந்த பொண்ணோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறான். ஸோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனதுக்கப்புறமா இந்த ட்ரிங்க்ஸை குடிக்காமல் அந்த பொண்ணு வச்சுட்டு டிவி சுவிட்ச் ஆன் பண்ணுது. டிவி சுவிட்ச் ஆன் பண்ணும் போது டிவி சுவிட்ச் வந்து ஆன் ஆக மாட்டுது, கீழே ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், குனிஞ்சு பாரு அப்படின்னு அந்த பையன்கிட்ட இந்த பொண்ணு சொல்லுது. இந்த பையனும் கீழே குனிஞ்சு என்னதான் பிரச்சனைன்னு பார்க்குறான். டிவி ஆன் ஆகுது. ஆன் ஆகும்போது டிவியோட வேல்யூ ஃபுல்லாக இருக்குது. டக்குன்னு ஏழுச்சி திரும்பி பார்க்கும்போது இந்த பொண்ணோட ரெண்டு பசங்க கூட நிற்கிறாங்க. டக்குன்னு இந்த மூணு பேரையும் வந்து சேர்ந்து அடித்து கட்டி போடுறாங்க. இதுதான் வந்து டிண்டரில் நடந்த ஒரு பிளாக்மெயிலோட ஸ்டார்டிங். இந்த பொண்ணோட பேர் வந்து பிரியா சேத். அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த பொண்ணுக்கு 27 வயசு. இந்த பொண்ணோட அப்பா வந்து ப்ரொஃபஸர். இவங்க வீட்டில் நினைக்கிறாங்க இந்த பொண்ணும் ப்ரொஃபஸர் ஆகணும், என்ன மாதிரி ஒரு வேலையில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அந்த பொண்ணுக்கு வந்து இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த பொண்ணு போயிட்டு ஒரு காலேஜில் சேர்றாங்க. சேரும் போது அங்கே ஒரு பொண்ணை மீட் பண்ணுது. அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே, அது வச்சுருக்க பொருட்கள் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பிரியா செத்தால் நினச்சா கூட வாங்க முடியாத அளவுக்கு பொருட்களும் இது வந்து அந்த பொண்ணுக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த பொண்ணுக்கிட்டே உனக்கு எப்படி தான் காசு அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது, நான் ஒரு கால்கேள் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதுக்கப்புறமா பிரியாவும் ஒரு யோசிச்சு, நம்மளும் என் கால்கேள் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரியாவும் வந்து கால்கேள் ஆகுது. இதுக்கப்புறமா ஒரு நாள் வந்து ரைடில் வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்போதான் அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியுது நம்ம பொண்ணு ஒரு கால்கேளாக இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்லேயும் தண்ணி தெளிச்சு விட்டாங்க. இதுக்கப்புறமா பிரியா பெயிலில் வெளில வந்து அப்புறமா ஒரு வெப்சைட் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. என்ன வெப்சைட் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்களோட ஃபோட்டோஸ்லாம் வச்சு நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல 5-star ஹோட்டலில் இந்த பொண்ணு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணுது அந்த பொண்ணு. இதை பார்த்து நிறைய பேர் வந்து பிரியாவுக்கு கால் பண்ணி எனக்கு அந்த பொண்ணு வேணும் எவ்வளோ அப்படின்னு விசாரிக்கும் போது அப்போதான் பிரியா சொல்கிறாங்க, ஒரு ரூம் உங்களுக்கு புக் பண்ணி தந்துடுவோம், நீங்கள் வந்துருங்க, காசு பே பண்ணுறீங்க, உங்களுக்கு பொண்ணு அந்த பொண்ணை தந்துடுவோம் அந்த ரூமில் அப்படின்ற மாதிரி பிரியா சொல்கிறான். இப்படி வரவங்க எல்லாரையுமே வந்து ரூமில் உட்கார வச்சுட்டு அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு கீழே அந்த பொண்ணு இருக்குது டிரைவர்கிட்ட, டிரைவர்கிட்ட காசை கொடுத்து அனுப்பிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு கீழே போயிட்டு டக்குனு எஸ்கேப் ஆகிட்டு போயிடுவாங்களாம் இந்த பையனை ரூம்லேயே விட்டுட்டு. அதே மாதிரி பல பேரை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்களாம் அந்த பொண்ணை, அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க மேலே ரேப் கேஸ்லாம் போட்டிருக்கு. இப்படி வந்து ஒரு நாள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் டிண்டர் வந்து மாட்டுது. டிண்டர் மாட்டும் போது தான் நிறைய பேரை வந்து இப்படி இது பண்ணி பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பசங்க வந்து பிரியாவுக்கு வந்து ஃப்ரெண்டாகுறாங்க. டக்ஷன் காம்ரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பையன் வந்து பிரியாவோட டிண்டரில் வந்து மேட்ச் ஆகுறான். ஸோ இந்த காம்ரா அப்படின்ற அந்த பையனும் பிரியாவும் மேட்ச் ஆகும்போது ரெண்டு பேருக்கு எமோஷனல்ஸ்லாம் வந்து டச் ஆகி ரெண்டு பேரும் வந்து லிவிங் டுகெதரில் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே ரூமில் தான் தங்கியிருக்காங்க. இந்த மாதிரி காம்ராவுக்கு ஃப்ரெண்ட் ஆனவன் தான் லக்ஷியா அப்படின்னு சொல்லப்படுற பையன். காம்ரான்னு சொல்லப்படுற அந்த பையனுக்கு 20 வயசு, இந்த பிரியாசத்துக்கு வந்து 27 வயசு. ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பசங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பிரியா பண்ணுறான்றது தெரியாது. ஸோ இதுதான் பிரியாவோட பேக் ஸ்டோரி. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இப்படி தான் பிரியாவுக்கு இன்னொரு பையனுக்கு ஒரு நாள் மேட்ச் ஆகுது. அப்போ தான் ஒரு பையன் சொல்கிறான், நான் டெல்லியில் ஒரு பெரிய மில்லியனர் அப்படின்னு சொல்கிறான். இந்த பிரியா என்ன சொல்லுது, நான் வந்து ஃபிலிம் மேக்கர், எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே பணக்காரங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுது. ஸோ இதுக்கப்புறம் தான் நடக்குது, அப்பார்ட்மெண்ட்டில் அடித்து மூணு பேருமே அவனை கட்டி போடுறாங்க. கட்டி போட்டதுக்கப்புறமா எனக்கு நீ 10 லட்சம் கொடுத்தா தான் உன்னை விடுவேன் அப்படின்ற மாதிரி பிரியா சொல்கிறான். டக்குன்னு அந்த பையன் சொல்கிறான், என்கிட்ட அவ்வளோ காசு இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறான். கிட்டே யார் பார்க்கிட்ட அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி எனக்கு 10 லட்சம் வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுது. டக்குன்னு அவங்ககிட்டயும் இருக்காது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் பிரியாவுக்கு ஒரு யோசனை வந்து, இவரோட ஐடி கார்டு எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணும்போது தான் இவன் பேர் வந்து தர்ஷ்யந்த் சர்மா அப்படின்னு போட்டிருக்கு. இந்த பொண்ணுக்கிட்ட டிண்டரில் மேட்ச் ஆகி பேசும்போது ரெண்டு பேருமே போய் தான் சொல்லியிருக்காங்க, என் பேர் இது, நான் வந்து பெரிய மில்லியனர் அப்படின்னு இந்த பையனும் போய் சொல்லியிருக்கான். அதே மாதிரி பிரியா சத்து வந்து போய் சொல்லியிருக்கு, இவன் பேர் கார்டில் எடுத்து பார்க்கும்போது தர்ஷ்யந்த் சர்மா அப்படின்றது இருக்கு. இவன் டெல்லி கிடையாது, ஜெய்ப்பூர் அப்படின்றது தெரியுது. ஸோ அப்படியே தர்ஷ்யந்த் சர்மாவோட இதுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு அப்பா இருக்காங்க, கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை வர இருக்கு. குழந்தை பிறந்து 1 வருஷம் கூட ஆகலை, அவரோட அப்பாவும் வீட்டில் இருக்காங்க. கரெக்டாக சம்பவம் நடக்க போகிறது மே 2 அன்னைக்கு.
மே 2 அப்போ வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டு போறாங்க, எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் பாத்துக்கோங்க, நான் கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போறாங்க. நைட் ஆகுது, நைட்டாக வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்க வந்து அவர் கால் பண்ணி பாக்குறாங்க தர்ஷன் சர்மாவுக்கு. கால் பண்ணும் போது தான் கால் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது. டக்குன்னு அவங்க வீட்டில் கால் என்ன பண்ணுறாங்க, நிறைய இடத்துல தேடுறாங்க, நிறைய இடத்துலேருந்து கால் பண்ணுறாங்க, கிடைக்கவே இல்லை. மே 2 10 மணிக்கிட்ட வந்து ஒரு கால் ஒன்று வருது தர்ஷன் கிட்டேருந்து. தர்ஷன் என்ன சொல்கிறான், இவங்களுக்கு 10 லட்சரூபா கொடுத்தா தான் என்ன உருவோட விடுவாங்க போல், 10 லட்சம் இவங்களுக்கு இப்படியாச்சும் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டக்குன்னு அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னப்பா பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது தான் டக்குன்னு பிரியா வந்து ஃபோனை வாங்கி பிடுங்கி, எனக்கு இப்படி 10 லட்சரூபா தர, அப்படி தரலனா ஓ பையனை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறா. டக்குன்னு தரிசனத்தோட அப்பா என்ன சொல்கிறாரு, என்கிட்ட 10 லட்சரூபா நல்லா கொடுக்க முடியாது, என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடலில் எவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டோன்னு, என்ன 2-3 லட்சரூபா நல்லா கொடுக்க முடியும், அவ்வளோதான் நல்லா கொடுக்க முடியும்னு எனக்கு 15 நிமிஷத்தில் நீ டக்குனு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். டக்குன்னு தரிசனத்தோட அப்பாவும் நிறையா அவர் சேர்த்து வச்சிருந்த காசெல்லாம் எடுத்து தரிசனத்தோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறாரு. இப்படி அனுப்பிடுறாரு. பிரியாவுக்கு வந்து ரிசிப்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்புறாரு தரிசனத்தோட ஃபோனுக்கு. பிரியா வந்து தரிசனத்தை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கா, அப்பா கொடுக்க மாட்டேன்ட்டாரு, அதனால் நீ வந்து யார்ட்டாச்சும் காசு கேட்டு வாங்கி தரேன், இல்லை உன்னை கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு இவனும் என்ன பண்ணுறாரு, நிறைய பேர் கால் பண்ணுறாரு, யாருமே காசு தரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காசு கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி இல்லை மூஞ்சில் வச்சு அமுக்குறாங்க, இவன் சாகலை. அதுக்கப்புறமா ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து கழுத்தறுத்து தரிசனத்தை கொள்கிறாங்க. கொன்னதுக்கப்புறம் தான் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது அவங்க அப்பா அனுப்புனா 3 லட்சரூபா ரிசிப்ட் வருது. இப்போ இவனை வேறு தெரியாமல் கொலை பண்ணிட்டோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் போய் சூர்கேஸ் ஒன்று வாங்கிட்டு வராங்க. அந்த சூர்கேஸில் வந்து இவனை வந்து பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணி ஜெய்ப்பூருக்கும் டெல்லிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஹைவேல வந்து கார் எடுத்துகிட்டு போய் இந்த சூர்கேஸில் அவனை வச்சு தூக்கி போட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா போலீஸ்க்கு இந்த சூர்கேஸ் கிடைக்குது. கடித்த உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சூர்கேஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு டெட் பாடி இருக்குது. இதுக்கப்புறமா அந்த டெட் பாடி யாருன்னு தெரிஞ்சு தர்ஷியந்தோட அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. தர்ஷியந்தோட அப்பா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அந்த டைம்னு பார்த்தீங்கன்னா, பையன் எப்படியாச்சும் குறைச்சி வந்துடுவான், காசு அனுப்பியிருக்கோம், எப்படியாச்சும் அவனை விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப பயத்தில் இருக்காரு. இப்போதான் ஒரு கால் வந்து தர்ஷியத்தோட அப்பாவுக்கு போகுது. அப்போ போலீஸ் என்ன சொல்கிறாங்க, ஒரு பாடி ஒன்று கிடச்சிருக்கு சார், உங்கள் பையன் மாதிரி இருக்குது, வந்து செக் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது தர்ஷியந்த் அப்படின்னு தெரியுது. எனக்கு முன்னாடி 2 பசங்க இருந்தாங்க, அதில் ஒரு பையன் ஆக்சிடென்ட்டில் செத்துட்டான் லாஸ்ட் இயர், இவன் தான் கடைசி பையனாக இருந்தான், இவனும் பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லி இந்த பண்ணவங்களுக்கு கரெக்டாக தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் என்ன தான் நடந்துன்றதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது தர்ஷியந்த் வந்து லாஸ்ட்டாக வந்து டிண்டரில் ஒரு பொண்ணோட மேட்ச் ஆயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு இந்த பொண்ணை போய் விசாரிக்கும் போது இந்த பொண்ணு மாட்டிக்கிறா. அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணு வந்து தர்ஷியந்தை இது பண்ணுறதுக்கு முன்னாடி சம்பவம் நடக்கிறதுக்கு காலையில் தான் ஒரு பையனை பிரியா ஏமாத்திருக்கா இதே மாதிரி. அதுக்கப்புறமா போலீஸ் விசாரிக்கும் போது தான் நிறைய விஷயம் தெரியுது. நான் கிட்டத்தட்ட 6 வருஷத்தில் 1000க்கும் அதிகமான பசங்களை ஏமாத்திருப்பேன் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி கூலாக பிரியா வந்து இன்டர்வியூ கொடுக்குறா. இது வந்து யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் இந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா பிரியாவை வச்சு இன்டர்வியூ பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த 2 பசங்களையும் இன்டர்வியூ பண்ணுறாங்க. இந்த 2 பசங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு விஷயமே தெரியாதுங்க, இதோட ஃபுல் பிளான் வந்து 80% பிளான் வந்து பிரியா தான் போட்டா அப்படின்ற மாதிரி அந்த பசங்க 2 பேருமே சொல்கிறாங்க. இது காரணமே பிரியா தான், இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த 2 பசங்களும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா அரெஸ்ட் பண்ணி இந்த 3 பேரையும் ஜெயிலில் வர போடுறாங்க. இதுதான் வந்து 2018 ஜெய்ப்பூரில் நடந்த டிண்டரால் நடந்த ஒரு மர்டர். ஸோ இதை ஏன் நான் இப்படி உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாமே டிண்டர் யூஸ் பண்ணுவீங்க, ஆப்பன் யூஸ் பண்ணுவீங்க, எல்லாம் உண்மையாக இருக்குமான்னு தெரியாது, எல்லாம் ஃபேக் ப்ரொஃபைலாக கூட இருக்கலாம், இந்த மாதிரி நிறையா ஸ்கேம் கூட நடக்குது, காசு ஏமாத்திரத்தான் இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஊர்லேயே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க, ஆனால் அது பையனாக இருக்கும் கடைசியாக, அது பையன் நான் சொல்லுவேன், டே அது ஒரு பையன்டா, அது ஒரு பொண்ணு கிடையாதுரா அப்படின்னு நான் சொன்னேன்னா, டே மனசு என்ன ஏற்றுக்க மாட்டேது, அது ஒரு பொண்ணு தாண்டா நினச்சி இன்னமும் சில பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இதில் இருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அந்த வீடியோ பிடிக்கும், இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவை வந்து உங்கள் குரூப்பில் உங்கள் ஃபேமிலி குரூப்பில் எதாவது ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். அண்ட் தட்ஸ் எ வீடியோ கைஸ், அடுத்த ஒரு நல்ல ஆசமான வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாட்டா பாய் பாய் ஷேர்ஸ், அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.